இது கன்ஃபார்மா ஆன்டிக் செல தானா? 11 நூற்றாண்டு செல. அது மட்டும் இல்லாம ரொம்ப பரம்பொருள். நாளை முதல் லோக்கல் படத்துல வந்து அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கொஞ்சம் ஏழப்பட்டவங்க, அவங்களுடைய பசங்க, அவர் சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்க, அவங்கள வந்து கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த வேர்டு அடிக்கடி யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த ஏழையாக இருக்கிற பசங்க படிக்கிறது எவ்வளோ வலி அப்படிங்கிறது வந்து படத்தில் நல்ல கோட்டாயிருக்கு. ஆனால் படத்துக்கே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் பாயிண்ட்டுங்கிறது அதுதான். என்னென்னா, அப்படி இருக்கிற பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு அவங்க படுற கஷ்டம் என்ன, இதெல்லாம் இந்த படத்தில் அவ்வளோ வந்து அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ படத்தில் நடித்த அமீஸ் அவர்லேருந்து அந்த பொண்ணு எல்லாத்துக்கிட்டேயுமே டைரக்டர் ரொம்ப, அவர் படம் டைரக்ஷன் பண்ணதில் வந்து இவங்க எல்லாத்துக்கிட்டேயும் அந்த முழு அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காரு. டெக்னீஷியன்ஸும் மற்ற ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் படம். அந்த கதையினுடைய மெயின் தீம் தான் அப்படி ஆர்ட் ஃபிலிமாக இருக்கக்கூடிய படம் வந்து கமர்ஷியலாக மனசு தொடர அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீம் நான் முதல்ல ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்கிற மாதிரி டோட்டலாக இந்த படத்தினுடைய டீம் எல்லாமே டோட்டலாக இந்த டீமே நல்லா வரப்போகுது. சீனை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலன்னா, படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிருக்கிறதுனால அதை சொல்ல விரும்பல. இவர் மட்டும் இல்லை, இவர் கூட நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, அந்த பொண்ணு கூட நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அம்மா, சிஸ்டர், ஒரு ஒரு சீனுக்கு வந்து கடலில் நீந்திரமா அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் கூட அந்த கதையினுடைய மெயின் இதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரொம்ப சிறப்பாக சொல்லியிருந்தாரு. அங்கே டைரக்டர் அவருக்கு அந்த ஜீவனான டைலாக் கொடுத்து அவர் ரொம்ப ஜீவனோட பேசியிருக்காரு. அதுதான் படத்தினுடைய மெயின் இது. ஸோ டோட்டல் டீம் ரொம்ப நல்லபடியாக பேரும் புகழோடு வரப்போகிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து, எங்கே படித்தாலும் நம்ம நல்லா படித்தா அது கண்டிப்பாக முன்னுக்கு வர முடியும், அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்லாவே சொல்லியிருக்காங்க. அண்டு இன்னொன்று வந்து, ரொம்ப இதில் எனக்கு ரொம்ப டச் பண்ணது என்னென்னா, அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு ஜென்யூனான லவ் வந்து, அது ஏழை பணக்காரன் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு ஃபேமிலி பாண்டிங், ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க குழந்தைங்க மேலே இருக்கிற பாசம், அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொருத்தரும், ஹமரேஷ் அண்ட் அந்த பொண்ணு கூட ரொம்ப அழகாக இருந்தது. நானும் எங்கேயோ லவ் ஸ்டோரி வரப்போகிறதுன்னு பார்த்தா இது வேறு மாதிரியாக போய் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அண்டு எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த ஃபேமிலியோட லவ் அண்ட் பாண்டிங் தான் எனக்கு இதில் ஒரு ஹைலைட்டாகவே தெரியுது. ஸோ ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் டைரக்டர் வாலி மோகன்தாஸ், ஆமாம், அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா எடுத்திருக்கார் இந்த படத்தை. அண்ட் ஈச் ஒன் ஹஸ் பெர்ஃபார்ம் ஸோ வெல். இவர் மட்டும் இல்லை, இவர் கூட நடித்த ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம், அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேங் எல்லாருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்டு ஒரு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காமல் இந்த படம் வந்து அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். நான் ரித்திகா ஸ்ரீனிவாஸ், இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். இட்ஸ் எ வெரி வெரி ஃபீல் குட் மூவி. ப்ரீஸியாக இருந்தது, நம்மளோட ஸ்கூல் டேஸ்க்கு நம்மளை கொண்டு போச்சு. ப்ளஸ் இப்போ வந்து நம்ம படம் பார்த்தோன்னா, லவ் எல்லாம் பார்த்தோன்னா எப்போவுமே மொபைலில் லவ் அந்த மாதிரிலாம் தான் பார்க்குறோம். பட் இதுவும் இப்போ சீம்லெஸ்ஸாக பியூட்டிஃபுல்லாக டீனேஜ் லவ்வை காமிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்த்தது வந்து பன்னீர் புஷ்பங்கள் இந்த மாதிரி படம்லாம் பார்த்து ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நிறைய நிறைய மாறி இப்போவும் அந்தளவுக்கு ஒரு இந்த காலத்து பன்னீர் புஷ்பங்கள் மாதிரி, இட் வாஸ் வெரி நைஸ் அண்ட் ஃபீல் குட். அண்ட் டைரக்டர் ஹேட் சீம்லெஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். லாட் ஆஃப் சீன்ஸ் வந்து எந்த வயசில் இருந்தாலும் வி குட் கனெக்ட் டு இட். நம்மளோட அந்த ஸ்கூல் டேஸ்லாம் ஞாபகம் வந்தது. கருத்துன்னு சொன்னோன்னா, தே ஜஸ்ட் டோல்டு இந்த மாதிரி, யூனோ, யூ டோன்ட் ஹாவ் டு, எந்த ஸ்கூலில் இருந்தாலும் ஒரு படிக்கிற பையன் நல்லா படிப்பான், யூ டோன்ட் ஹாவ் டு ரியலி, யூனோ, இந்த ஸ்கூலில் தான் போடணும், அந்த ஸ்கூலில் தான் போடணும்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் எடுக்க வேணாம் அப்படின் தான்.
Other than that, cinematography was very good and music was very melodious. I really enjoyed it. Rangoli padam paathittu vella vara bayangara different an experience ah undu the padathula nadichitha Hamaresh enoda anna ode thangachi payan el udaya actor enakku kuda parakala or anna ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து புதுசாக அறிமுகமாக இருக்காரு. பிரமாதமாக நடிச்சிருக்காரு. ஒரு அறிமுக நாயகன் மாதிரி இல்லாமல் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காரு. நான் மிரண்டு போய் பார்க்குற ஒவ்வொரு சீன்ஸ் அவர் நடிச்சதுலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படத்தில் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டைரக்டரோட வேலை தெரியுது. ஃபஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோவம் வந்தது. எனக்கு வந்து இந்த பள்ளிக்கூட காதல், பள்ளிக்கூடத்தில் காதல் இருக்குன்றத காமிக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பர்சனலாக எனக்கு பிடிக்காது. பட் அதுதான் இயற்கை. நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் ஒரு காதல், ஒரு இன்ஃபாக்சுவேஷன், க்ரஷ் எல்லாமே வரும். அது கடந்து தான் போகணும். பட் அதையும் தாண்டி எப்படி டிசிப்ளினாக எப்படி வாழ்கிறது, அம்மா அப்பாவோட கஷ்டம், இந்த ஃபேமிலி, அந்த பாண்டிங்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார் டேரக்டர். எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு டேரக்டரை பார்த்து என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி கேள்வி கேட்டேன். பட் செகண்ட் ஆஃப் வந்து வேற லெவல், பயங்கர வந்து அதாவது கத்தி இல்லாமல் சத்தம் இல்லாமல் ஒரு சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அதான் சொன்னேன், நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், சினிமாங்கிறது மக்களை மகிழ்விக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மக்களுக்கு வந்து சில நல்ல விஷயங்களையும் சொல்லணும் அப்படின்றது தான் சினிமா. அதுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளோ என்டர்டெய்னிங்கும் இருக்குது, ஒரு கனெக்ட் ஆகும் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் நிறைய படத்தில் சொல்லாத விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. ஒழுக்கமாக வாழ்கிறது எப்படி, அதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு, இப்போ எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது தப்பாக பிறக்க மாட்டாங்க, எல்லாருமே நல்லா தான் பிறந்திருப்பாங்க. வளர்க்குற விதம், அந்த ஃப்ரெண்ட்ஸு, அந்த சூழல் தான் ஒவ்வொரு ஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் நல்லதாக கெட்டதாக மாறும். ஸோ நல்லது மட்டுமே நடக்கணுன்றது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் எல்லோருடைய ஆசையும். ஸோ அப்படி ஒரு பெற்றவங்களுடைய ஆசையை அந்த பையன் அவ்வளோ அழகாக புரிஞ்சுப்பான். இடையில இடையில அவன் டைவர்ட் ஆவான், அதான் உண்மை. அதை திருத்துறதுக்கு அந்த ஸ்கூல் டீச்சர் அப்படி ஒரு கேரக்டர் வச்சு, அந்த டைரக்டர் வந்து உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். அவருக்கு இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக பொதுவாக நாங்கள் படம் பார்த்துட்டு ப்ரிவ்யூ பார்த்துட்டு எல்லாரையும் வாழ்த்துவோம், அது யூஸ்வலாக இருக்கும். ஒரு சில படம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஹார்ட்டாக இருக்கும். இந்த படம் ஜெயிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும். காரணம் என்னென்னா என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல கருத்துக்கள் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும், பேரண்ட்ஸும் பார்க்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க, நிறைய கருத்துக்கள் இருக்குது.